ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீ நம்ம புடலங்காய் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? நான் புடலங்காய் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அடுத்து சிறுபருப்பு 3/4 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 4 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டுப்பல் வந்து இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பூண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கும் போடலாம். இப்போ பருப்பு நம்ம போடுறோம், அதுக்காக நம்ம இந்த கேஸ்க்காக நம்ம பூண்டு போட்டிருக்கோம். இதில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா காயட்டும். கடுகை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. உளுந்தையும் போட்டுடலாம். நல்லா பொடி இது ரெண்டும். இப்போ பூண்டை போட்டுடலாம். மிளகாய் போட்டுருவேன். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போட்டுடலாம். இப்போ புடலங்காய் போட்டு வதக்கிடலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா வதக்கும் போதே வெந்துடும். நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக மல்லிட்டு போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கி வச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பை கொட்டிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு சிம்ல வச்சு வேக வச்சிடலாம். இந்த அளவு வாட்டர் போதும். லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ரெடி ஆகிட்டே வருது. பருப்பு பாருங்கள், அப்படியே வெந்துட்டே வரும். பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது, அப்புறம் குழ குழப்பாயிடும் கூட்டு. இந்த தண்ணி காய்கறிகள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், பாத்ரூம் போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வேலையோட ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயோ எழுந்து போகணுமேனு சொல்லி பாத்ரூம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சவுச்சவ், புடலங்காய், கோஸ், அதுவும் மெயினாக முள்ளங்கி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும். சுகர் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும். ஓகே, நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணி எல்லாம் வெத்திருச்சு. சுண்டக்காய் கார குழம்புக்கு அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். தேங்க்யூ.